வெல்கம் டு பேலியோ டிவி இந்தியா. கிட்டோ டயட்டில் உள்ளவங்க சாப்பிட்றது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் பன்னீரை கையிலேயே பிசைஞ்சு வச்சுக்கணும். இது வந்து தேங்காய் துருவுறதில் துருவக்கூடாது, துருவினா அந்த இட்லினால் அந்த சாஃப்ட்னஸ் வராது. அதனால் கையிலேயே முடிஞ்ச அளவு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அரை மூடி தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடணும். 200 கிராம் பன்னீருக்கு அரை மூடி தேங்காய், 2 முட்டை போட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி பார்த்தம் போது எனக்கு 2 முட்டை பத்தலை, அதனால் நான் 1 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போது 200 கிராம் பன்னீர், 1/2 மூடி தேங்காய், அப்புறம் 3 முட்டை, தேவையான அளவு உப்பு, இது மூணையுமே நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாமே ஒன்றா கலந்துடணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே ஒன்றா கலந்துருச்சு. நம்ம இட்லி தட்டில் ஊற்றுற அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டை எடுத்து தேங்காய் எண்ணெய் அதில் அப்ளை பண்ணிக்குவோம். வேல்யூ டேட்டை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம தேங்காய் எண்ணெயவே தலவிக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு வந்து 12 இட்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 12 இட்லி வந்தது. இது வந்து தோசை மாவு மாதிரி வராது, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொழக்கட்டை மாவு மாதிரி. ஆனால் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம தோசை மாவு இட்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அரிசி மாவு இட்லி மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லா தட்டிலையும் மாவை நிரப்பிட்டு 15 மினிட்ஸ் இதை வேக வச்சிடலாம். டயட்டில் இருக்கவங்களுக்கு எதுவுமே இல்லை, வெறும் வெஜிடேபிள்ஸ் இந்த மாதிரி, வெறும் நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு இட்லி தோசை நம்ம டயட்லையும் சாப்பிட முடியும். நல்ல ஒரு மெனு இது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதுக்கு தொக்கு ரெடி பண்ணிடலாம். டொமேட்டோ தொக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, தேங்காய் எண்ணெய் தான் விட்டு, தேவையான அளவு 1 ஸ்பூன் ஜீரகம் போடணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். நம்ம அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடணும். வெங்காயம் நல்லா வணங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வணங்கணும். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாம் எண்ணெயிலையும் நல்லா வணங்கணும். உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு, வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வணங்கினவுடனே மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி, கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி, மிளகாப்பொடி, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டேன், ஏன்னா டொமேட்டோ இட்லிங்கிறனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இட்லியில் எதுவும் நம்ம ஸ்டஃபிங்லாம் எதுவும் வைக்கல, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு நல்லா வணங்கினவுடனே 3 தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கியிருந்தேன், அதை போடணும். அதை போட்டு நல்லா வணக்கி தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயிலையும் வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அந்தளவுக்கு வணக்கினவுடனே 1 ஸ்பூன் நிறையா ஃபுல்லாக நெய், 1 ஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வணங்கினவுடனே 1 ஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணணும். நெய் இல்லைன்னா விட்டுடலாம், நெய் இருந்தால் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் 15 நிமிஷத்தில் இட்லி வந்துருச்சு. நம்ம இட்லி தட்டிலேருந்து எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம மாவு அரிசி மாவு இட்லி மாதிரியே நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள்.
அதுக்கப்புறம் நம்ம தக்காளி தொக்கும் வெந்துருச்சு, நல்லா கொக்காயாச்சு. இப்போது இட்லியை நம்ம வச்சுருவோம். 12 இட்லியில் 6 இட்லி தான் நான் இதில் போட்டேன், ஃபுல்லாக போடலை. மிச்சி இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இட்லியை மெதுவாக போடணும், மெதுவாக போட்டு மெதுவாக நம்ம பரட்டி போடணும், இல்லாட்டி இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உடஞ்சிரும். அதனால் ரொம்ப மெதுவாக எல்லாம் பரட்டி போட்டிங்கன்னா டொமேட்டோ இட்லி ரெடி. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தி ஃபுட்டு கூட இது. இப்போ குக் ஆகிடுச்சு, நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ இட்லி ரெடி. கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க இட்லியை வந்து நான் பொடி இட்லி ஆக்கிட்டேன். அது ஜஸ்ட்டு இட்லி பொடி நல்லெண்ணெய் போட்டு பொடி இட்லி ஆக்கிட்டேன், அதுவும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.